நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா, தள்ளாடாத வயதில் அருமையாக ஒரு விவசாயம் பண்ணுற நம்ம ஒரு தாத்தாவை பார்க்க போகிறோம். அவருடைய பல திறமைகள் அவர்கிட்ட ஒளிஞ்சிருக்கு, நிறைய பெயர் பண்ணியிருக்காரு. வாருங்க பார்ப்போம். காமா தாத்தா அவ்வளோ வீட்டில் இருப்பாரா? இப்போ இல்லாட்டும் ஒன்று தூக்கிட்டு சவுட்டும் வா. ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க. நீங்கள் என்னெல்லாம் அந்த தோட்டத்தில் பயிரிட்டுருக்கீங்க? கொய்யா, கத்திரி, மரிச்சீனி, குடிக்கலாங்க, பீத்தங்காய், மாவு, பிளாவு, நெல்லி, இஞ்சி 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 எல்லாம் வளர்க்குறீங்க? ஆமா. நீ எவ்வளவு நாளாட்டு இதை பயிரிட்டு இருக்கீங்க? இது வந்து ஒரு நான் இந்த ஒரு ஒரு 10-15 வருஷம் ஆகிட்டு பயிரிட்டிருக்கேன். இதில் லாபம் கிடைக்குதா? சிலது நம்ம விவசாயத்தில் நஷ்டமும் வரும், ஆனால் அதை விட போகிறதில்லை. அதுகளுக்கு பூச்சி எல்லாம் கொண்டு வந்து அதுக்குள்ள அரேஞ்ச்மெண்ட்டுகள் எல்லாம் செய்து அதை கெடுதலை மாற்றுவதற்கு என்ன எல்லாம் உண்டோ விளக்கு பொறுங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து விவசாயத்தை விட்டுக்கிட்டு வேற மாற்று வேலைகளுக்கு போயிட்டு இருக்காங்க. என்னன்னா, நமக்கு அவசியத்துக்கு அந்த மருந்து அடிக்காத ரீதியில தான் நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஆர்கானிக்காக விளைவிக்கிறீங்க? ஆமாம். அதில் கொஞ்சம் நஷ்டம் வரும், மற்ற மருந்தோட இது இருக்கு. இதுக்கு வந்து நான் இந்த இது இயற்கை முறையில் உள்ள மருந்துகளை தான் தயார் பண்ணுது. வேப்பங்குலை, நொச்சிக்குலை, இப்படிப்பட்ட இது இது வேப்பு, நெச்சி, எருக்கலை, சாணி, மாட்டு மோத்திரம் இதெல்லாம் இட்டு கலக்கி தான் நான் இந்த விவசாயம் பண்ணுறேன். இதில் உள்ள மருந்துகள் இருக்குது, இதில் விளைவிக்கிறது தான் நீங்கள் சாப்பிட்றீங்க? ஆமாம், இதுதான் சாப்பிடுறது. பாருங்க, இவ்வளோ வயசுலேயும் எவ்வளவு அழகாக இருக்காங்கன்னு பார்த்துருங்க. எல்லாமே அவங்க விளைவிச்சு சாப்பிட்றாங்க, எதுவுமே மருந்தடிச்சு வரல. அவங்க அந்த இயற்கை உரங்களை போட்டு அழகாக தயாரிச்சு வராங்க. வாழை வாழவே தாழாமல் மேலே போகிறேன், தீர உள்ளூற்றை தீண்டவே என்றே இங்கே மீள்கிறேன், இங்கே இன்றே ஆகிறேன். உங்க தோட்டத்தெல்லாம் எங்களுக்கு காட்டி தருவீங்களா? எல்லாம் காட்டி தரலாம். இருக்க பாப்போம் நம்ம எப்படி எப்படி காட்டி தரலாம். சரி வாங்க பாப்போம். எங்க பாக்கலாம்? அந்த பக்கம் போவோம். இவன் ஒண்ணு கவனமா பாத்துடுங்க, இவன் அவ்வளவு புடுங்கி தின்றுவான் கள்ளப்பை. மாவெல்லாம் நட்டு எவ்வளவு நாள் தோட்டா இது? இது மாவு நட்டு இப்ப ஒரு 3 வருஷம் இருக்கும். 3 வருஷமே இவ்வளோதான் வளர்ந்துருக்கா? அவ்வளோதான் வளரும். 3-4 வருஷம். இந்த ஒட்டு மாவுன்னு சொல்லுவாங்களே, இது ஒட்டு ஒட்டு தான் ஒட்டு தான். அந்த பக்கத்தில் பூத்து கிடங்கு பாருங்க தாத்தா. இது இவ்வளோ சின்னதாக இருக்குது, பூவெல்லாம் பூத்துருக்கு. ஆமாம். இது என்ன என்ன வகையான மாமா? அதுதான் கல்பாடி. கல்பாடி மாமா? ஆமாம். இது இது வந்து 3 வருஷத்தில் காய்க்க தொடங்கிறோம். ஆமாம். ஓகே ஓகே. இது இது இதுவரைக்கும் எத்தனை பழம் இதில் பறிச்சிருக்கீங்க? இல்லை இதுவரை பறிக்கல, இப்போ தான் ஃபர்ஸ்ட்டில் நிறைய பூத்துருக்கு. இனி தான் வடுவு பிடிக்கும். பொதுப்படையா ஒரு மாவு வந்து 5 வருஷம் கழிஞ்சா தான் அதுக்கு காய்க்கு விடணும். அது ஆமா, அதுல இருந்தா செடி வளராது.
காய நல்ல காயலும் காய்ச்சிட்டாங்கன்னா செடி அப்படியே பூ வேற வேற கட் பண்ணி விட்டுருங்க. ஆமா கண்டிப்பா காய்ச்சா எங்களுக்கு ரெண்டு மாம்பழம் தாங்க சரியா? கண்டிப்பா தெரியும். அப்புறம் மாதுளை இது கொத்து கொத்தா காய்க்கும், 10-20-25 காய் ஒரு கொத்துல அடக்கும். அப்படிப்பட்ட இனமா இருக்கும், ஏன்னா எப்பவும் காய்ச்சிக்கிட்டே இருக்கும், பூச்சி தாக்காது. இந்த காயை சீசன் கிடையாது, எப்பவும் காய்க்கும் எப்பவும் போகும். மாங்காய் இல்லாத நேரத்திலையும் மாங்காய் நமக்கு இது கிடைக்கும். அதுக்கு அவ்வளவு விலையும் கூடுதல், மற்ற மாங்கண்ணை விட இதுக்கு விலை கூடுதல். அப்பப்போ வாரம் பறிச்சு சாப்பிடாங்க. அப்புறம் மாதுளை, மாதுளை இதுக்கு எத்தனை வயசாச்சு? இது ஒரு 2 வருஷம் இருக்கும். ரெண்டு வருஷத்துலேயே காய்க்க தொடங்கிட்டே. ஆமாம் பரவாயில்ல, மாதுளை பிஞ்செல்லாம் வந்திருக்கு. அப்புறம் தாத்தா ஒரு கீரை நட்டுருக்கீங்க? அது ஒரு கீரை இல்லை, இப்போ அந்த ஃப்ரண்டில் கொஞ்சம் அந்த கீரை நிறையா விற்று பாய் இருக்கேன். இது வந்து கீரை, அங்கே ஒரு கீரை நிற்கி இவ்வளோ உயரத்தில் வேற பூக்கல, இது விற்றுக்காக வளர்க்குறீங்க? ஆமாம். இது உங்கள் கொய்யா மரம்? ஆ. இது எத்தனை வருஷம் ஆச்சு? இது வந்து இது 3 வருஷம் தான் ஆச்சு. 3 வருஷம். ஆமாம். இதுக்கெல்லாம் தண்ணி எப்படி நீங்கள் இதுக்கெல்லாம் தண்ணி விட்டுறீங்க? தண்ணி நான் 2 ஐட்டத்தில் எடுத்துருக்கேன். ஃபுல்கிலர், இந்த ஃபுல்கிலர்லேருந்து அங்கே ஒரு இது கொண்டு வச்சு ஒரு நல்லி வச்சு ஒரு இந்த எண்டு கப்பு வச்சு அதில் மற்ற இது வச்சு எடுத்துருக்கேன். ஓசம் போட்டு இங்கே இந்த இதுக்கு தண்ணி கிடைக்க அங்கே அந்த அருவியில் தண்ணி கிடைக்காத இடத்துக்கு எல்லாம் அந்த தண்ணியை உபயோகிச்சுக்கிடுவேன். ஃபுல்கிலரும் ஓடும், ஆனால் அந்த அங்கே திறந்தாச்சானா அந்த ஃபுல்கிலரு கம்மியாக தான் ஓடும். கம்மியாக தண்ணி பூரா அங்கே வந்துடும் எண்டு கப்பில். இது இந்த ஸ்ப்ரிங்க்ளர் சிஸ்டம் உங்களுக்கு செய்கிறதுக்கு எவ்வளோ ரூபாய் ரெடி? எல்லாம் ஒரு ஒரு 35,000 ரூபா ஆச்சு ஸ்ப்ரிங்க்ளர் சிஸ்டம். அவ்வளோ? ஆமாம். ஓகே, 35,000 ரூபாய் தக்கனா இதில் வந்து எடுத்துட்டிங்களா வருமானம்? அப்படி சொல்லி விவசாயம் பண்ண முடியாது. அது ஒரு இப்போ ஒரு மாடு வளர்க்காம ஒரு நாய் வளர்க்கா. ஓ, அந்த மாதிரி விவசாயம்? விவசாயம் நினைக்கிறேன். நாய் நாய் என்னதாவது வருமானம் தெரியும், அது வீடக்காக்கு நம்ம அவசியத்தை பயன்படுத்தலாம். அதே மாதிரி இதிலிருந்து அந்த விஷமான சாதனங்களை போட்டு வளர்த்தி நோய் நொடி வராமல் இருக்கிறது நம்ம நாடன் ரீதியில் கிருஷி செய்தால் நமக்கு முன்னேற்றம் உண்டு. முன்னேற்றம் உண்டு. உங்களை மாதிரி விவசாயம் பண்ணுறவங்களால தான் இன்னும் விவசாயம் நிலைச்சிருக்குது. ஆமாம். அல்லது விவசாயம் என்ன, நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு கூட சாப்பாடு அப்படித்தான். சாப்பாடு இருந்தனா நீங்கள் நிறைஞ்சு தான் வாங்குவோம். ஆனால் எங்கிட்ட நேற்றுக்கு போய் வாங்கிட்டு போனால் கத்திரிக்காய் என்றைக்கும் பிரயோஜனம். அது அந்த மாதிரிப்பட்ட கத்திரிக்காய் வாங்கி சாப்பிட்டா என்னைக்கும் அதுக்கு டேஸ்டே வேற. அது மருந்து சேர்க்காத காய்க்கும் மற்ற காய்க்கும் வித்தியாசம். இது 1 வாரம் வச்சுருந்தாலும் வாடாது. இந்த மருந்து சேர்த்த 3 நாளையில் அழுகிடும், கொண்டையில் உள்ள அந்த அடப்பு அந்த வாளி போயிடும். அவ்வளவு மருந்து அதில் இருக்கு. பாருங்க, எல்லாரும் இயற்கையாக விளைவிச்ச காய்கறி வந்து சாப்பிட பழகிக்கோங்க. தாத்தாவை பாருங்க, இவங்கள மாதிரி விவசாயம் பண்ணுங்க. வாங்க, இன்னும் நிறைய தாத்தா வச்சுருக்காங்க, பார்ப்போம். இந்த செடிக்கு பேர் என்ன? இந்த செடிக்கு பேர் இது அந்த பொடி இலையா? இந்த சின்ன இலை வந்து சிறுகிழங்கு. ஓ, சிறுகிழங்கு. ஓகே. இது வந்து பீத்தங்காய். தீர்த்தங்காய் காய்ச்சிருக்கா? காய்ச்சிருக்கு. இப்போ என்ன கிடக்கு இல்லையா? இப்போ தான் பிஞ்சு. ஓகே. இதெல்லாம் ஒரு கிலோ எவ்வளோ தாத்தா விற்குது? 40 ரூபா, 35 ரூபாயிலேருந்து 40 ரூபா இருக்கும். நல்ல டேஸ்டாக இருக்கும். குடுபடியாக தோரம் வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ ஒரு செடியில் எத்தனை கிலோ நமக்கு கிடைக்கும்? ஒரு ஒரு செடியில் ஒரு ஒரு 3-4 கிலோ வரை கிடைக்கும். 3-4 கிலோ? ஆமாம். ஒரு இலைக்கு ஒரு காயாகும், ஆனால் பூச்சி தாக்காமல் இருந்தால் ஒரு இலைக்கு ஒரு குஞ்சு இருக்கும். இதில் இப்போ எத்தனை செடி நிற்கிது? இதில் இப்போ வந்து இந்த ஒரு செடியும் தான் இருக்குது, பாக்கி நான் இப்போ வச்சுருக்கேன் பொடிச்செடி. அதுதான் பீத்தங்காய்க்கு ஆரம்பம். புருத்தி சக்கையெல்லாம் புருத்தி எல்லாம் நட்டுருக்கேன். புருத்தி அன்னாசி பழம் நட்டுருக்காங்க. இது கத்திரிக்காய்வா தாத்தா? அது கத்திரி. கத்திரிக்காய் இந்தா இந்தா நிற்கிது தான் பீத்தங்காய். தை தை நான் அது நிறைய நட்டுருக்கேன். சரி, என்ன அங்கே போக மாதிரி? ஆ தாத்தா, அது என்ன தண்ணி தாத்தா? அதுதான் செவ்வளவு.
செந்தங்கு அதான் செவ்வொழனி செவ்வொழனி நின்று ஜோலியாத்திரன்னு இல்லையா அதான் செவ்வொழனி இந்த கடையில எல்லாம் வெட்டி போட்டு கொலை கணக்கில் வெட்டி கொண்டு விட்டு விட்டு விற்கா இல்லையா ஆமாம் ஆமாம் கிழனி ஆமாம் அதுதான் இது சரி 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 இது இப்போ நீங்கள் வந்து இதை நீங்கள் வெட்டி நீங்கள் சாப்பிட்றீங்க நிகழ்ச்சி ஆமாம் கடைக்கெல்லாம் கொண்டு போக மாட்டீங்க அடிக்கடி வாரம் நிறைய வச்சிருக்கீங்க ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் ஆகுதா அதுக்குள்ள இவ்வளவு ஹைட் வளர்ந்து சீக்கிரம் வளர்ந்து கரெக்ட் கரெக்ட் இதெல்லாம் இந்த இந்த வண்ணத்துக்கு வரலாம் அப்போ எவ்வளவு நாள் ஆகும் 20 வருஷம் ஆகும் அப்பதான் தடி வெட்டுற நீ கிளம்பணும் ஒரு வருஷம் ஆனா ஒரு 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 மரம் 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் ஒரு மரம் அவ்வளவு காஸ்ட்லி ஆகும் அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள வெயிட் இல்ல நீ பாக்கியத பார்த்தா இப்பவுமே வெட்டிட்டு போயிடலான்னு பாக்குறேன் இவ்வளவுதானே இருக்கு வெட்டிட்டு போறதுக்கு இல்ல அங்க பெரிய மாதிரி அந்த சைடுல காட்டி கொடுத்துறீங்களா இன்னைக்கு காலிதான் ரோடு வல்லூர் தான் போகுதே பாதை இல்லாமலே அழகாய் நிகழே அதுவா நீரின் ஆழத்தில் போகின்ற கல் போலவே ஓசையெல்லாம் துறந்தே காண்கின்ற இந்த பேரோட வரிசை எத்தனாச்சு எல்லாம் ஒரே வருஷத்தில் என்ன என்ன தம்பி அவனு கொடுக்காம எனக்கு தருங்க எனக்கு தருங்க தரஞ்சு திண்டு அவனு பேரக்க பிடிக்காது அவனு சுகர் எல்லாம் இருக்கு பல்சர் எல்லாம் டிபி இபி எல்லாம் இருக்கு அது விளையல மேலே ஒன்று இருந்துச்சு வாங்கிறது பாட்டு பாட்டு வரு இதாக இருக்கு இந்தா அப்போ எடுத்து கொடுக்கும் இன்னட்டு வளைஞ்சதானா ஆமாம் மாவு எடுக்கிறது அந்த கிழங்கு ஆ கிழங்கு இது என்ன செய்வீங்க நீங்கள் இதை வெயிலில் போட்டு காய போ வெட்டி வெயிலில் காய போட்டு இடித்து குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்கலாம் 6 மாதம் ஆன குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் ஒரு தோட்டத்தில் எல்லாமே வச்சுருக்கீங்க வீட்டு தேவையானது அரிசி மட்டும்தான் வெளியே வாங்கணும் நல்ல நல்ல வைட்டமின் சொல்லுங்கள் பாருங்கள் இது நாங்களே பார்த்தது கிடையாது இப்போ தான் பார்க்குறோம் புதுசாக ஆர்டி மாவு இதில் தான் தயார் பண்ணுது இதில் வேற ஒன்றும் சேர்மேனம் ஒன்றும் கிடையாது திமிலேறி காளை மேல் தூங்கும் காகமாய் பூமி மீது இருப்பேன் புவி போகும் போக்கில் கை கோத்து நானும் நடப்பேன் நீ வாசி கொய்யாக்கா நல்ல தின்னு வயாம தின்னு இது நாவல் மரம் ஒட்டு நாவல் இதெல்லாம் ஆமாம் 7 வருஷத்தில் காய்க்கும் இப்போ 3 வருஷம் போயாச்சு என்ன 4 வருஷம் கழிஞ்சால் கொத்து கொத்தா காய்க்கும் 3 வருஷம் ஆச்சா இது ஆமாம் தாத்தா இந்த வீட்டில் தான் நீங்கள் தங்குறீங்களா ஆமாம் காலையிலேருந்து சாயங்காலம் வேறு 5 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரை இங்கே தங்குவோம் 7 மணி வரைக்கும் தாத்தா என்ன உள்ளே போகிறோம் பிடிங்க பிடிங்க இவனை நம்பி உள்ளே விடாதுங்க டிவியெல்லாம் இருக்குது தாத்தா டிவியெல்லாம் வச்சுருக்கீங்களா நம்ம நேரம் போகும் தாத்தா அடுத்தது விவசாயத்தை பற்றி நீங்கள் தலைமுறைகள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க விவசாயம் இல்லாமல் இருந்தால் உலகமே இல்லை சாப்பிடுவது விவசாயம் செய்தால் தான் சாப்பிட முடியும்
பைசாய வச்சு சாப்பிட முடியாது. அது உண்மைதான். முக்கியமா விவசாயம், விவசாயத்தில் இருந்துதான் மனுஷன் பைசையை உண்டாக்கலாம். விவசாயத்தை உண்டாக்கணுமானா கஷ்டப்பட்டு தான் உண்டாக்கணும். அதனால தான் அரசாங்கமே விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு வருங்காலத்தில். கண்டிப்பாக இனி வரும் சந்ததிகளும் விவசாயம் பண்ணணும். ஒரு ஒருத்தர் அவரவருக்கு வீட்டில் இடம் இல்லையானா தட்டுக்கு மேலேயாவது கொடி செடி எல்லாம் வச்சு அவரவருக்கு அவசியம் உள்ள காய்கறிகளை செட்டப் பண்ணிக்கணும். ஆனால் விஷமில்லாத விவசாயம் தான் விவசாயம். விஷம் உள்ள சாதனங்களை விவசாயம் பண்ணி நம்ம செடி ஒரு கொடியிலிருந்து எடுத்தால் நமக்கு நோய் நொடி பல நோய்களும் வருது. கேன்சரு இதெல்லாம் வர்றது இதனால தான். பொதுப்படையாக அலோபதி ட்ரீட்மெண்ட்டை விட்டுக்கிட்டு ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்டிலே மனுஷன் வாழணும். இந்த விஷ மருந்து வந்து கலக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு கண்டனம் தெரிவிங்க தாத்தா. நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இயற்கையாக நீங்கள் இதெல்லாம் விளைவிக்கிறீங்க, இந்த மருந்தடிச்சு வருது இல்லையா, அதை சாப்பிட்டு தான் எங்களுக்கு நோய்கள் எல்லாம் வருது. அவங்களுக்கு ஒரு கண்டனம் நீங்கள் தெரிவிச்சிருங்களா இந்த வீடியோ மூலமாக. இந்த விவசாயத்தில் வந்து அந்த மூலிகை மருந்து தான் மனுஷன் யூஸ் பண்ணணும். செடிக்கும் மூலிகை மருந்து தான் கொடுக்கணும். மனுஷனும் மூலிகையை சாப்பிட்டு தான் வாழணும். கண்டிப்பாக தாத்தா. அப்போ தான் இந்த உலகத்தில் இனி வருங்காலம் சந்ததிகளுக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கணுமானா விஷமில்லாத ஆர்கானிக்கு விவசாயம் பண்ணினா தான் நோய் நொடி வராது. லாப நஷ்டத்தை பார்க்கக்கூடாது. கஷ்டத்தை பார்க்காம ஒரு ஒருத்தரும் அவரவருக்கு இருக்கக்கூடிய இடத்துல விவசாயம் பண்ணி சொந்தமாக விவசாயம் பண்ணி அத்வானித்து தின்னுதான் இருக்க காய்கறிக்கு ருஜி கூடுதல். நாமே உழைச்சி நம்மமே அந்த காயை பறித்து கறி வச்சு தந்தால் நான் நட்ட காய் என்று நம்ம பிள்ளைகள்கிட்டையும் சொல்லலாம், நம்ம சந்ததிகள்கிட்டையும் நம்ம வாரிசுகள்கிட்டையும் சொல்லலாம். நீங்களும் இதுபோல் விவசாயம் பண்ணி நல்ல முறையில் விவசாயம் பண்ணி மருந்து உபயோகிக்காமல் நல்ல உரங்களும் நுண்ணுயிர் சத்துள்ள உரங்கள் போட்டு விவசாயம் பண்ணணும். தாத்தா இந்த ஊருக்கு பேர் என்ன தாத்தா? நீங்க இந்த ஊருக்கு பேர் மணக்கரை. மணக்கரை, இது வந்து நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. மணக்கரை தாத்தா வந்தா எப்பவும் பார்க்கலாம், இங்க தான் இருப்பாங்க. உங்களுக்கு வந்து இயற்கையான முறையில் வச்ச கொய்யா இருக்கு, அன்னாசி பழம் இருக்கு, அப்புறமா கீரை, இஞ்சி, கத்தரிக்காய், உங்களுக்கு வீட்டு தேவையான எல்லாமே இங்க இருக்கு. கனிகள், காய்கறிகள் எல்லாமே தாத்தா வச்சிருக்காங்க. உங்களுக்கு இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள் வேணும்னா தாத்தா வந்து பாருங்கள். தாத்தாவோட பேர் வந்து ஐயப்பன் பிள்ளை. தாத்தா வந்து முன்னாடி வந்து ரயில்வேல வேலை பார்த்துருக்காங்க. ரயில்வேல எத்தனை வருஷம் வேலை பார்த்தீங்க தாத்தா, அதை சொல்லுங்கள். 32 32 வருஷம் தாத்தா ரயில்வேல வேலை பார்த்துருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு தாத்தா ஒத்தைக்கு தான் இவ்வளோ வேலையும் அவங்க ஒத்தைக்கு தான் இருந்து செய்கிறாங்க. யாருமே வேலை ஆட்களை வச்சு செய்கிறதில்ல. இவ்வளோ அழகாக ஒரு தோட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. எங்களை எப்பெல்லாம் கனிகள் தேவைப்படுதோ நாங்கள் இங்கே வந்து தாத்தாட்ட வந்து வாங்க போகிறோம். தாத்தா நாங்கள் வந்து எப்போ தருவீங்க இல்லையா? தருவோம். இளம் தலைமுறையினர் அடுத்த விவசாயம் பண்ணணும், அதுக்காக இந்த வீடியோ நாங்கள் எடுத்தோம் தாத்தாவை வச்சு. தாத்தா வந்து எங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக தாத்தா கொடுத்துக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக நாங்கள் விவசாயம் பண்ணுவோம். அதே மாதிரி இளைஞர்கள் அனைவரும் விவசாயம் பண்ண ஊக்குவிக்க நாங்கள் கண்டிப்பாக எங்கள் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். சிஜு, உன்னோட கருத்தை சொல்கிறியா? இப்போ சொல்ல கொண்ட எல்லாம் இருட்டிட்டு வருது, சட்டப்பட்டு வீட்டுக்கு போகணும். தாத்தா நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். நீங்கள் சந்தோஷமாக இனியும் வாருங்க. எப்போ வந்தாலும் உங்களுக்கு நான் என்னால் கழிஞ்ச உதவிகளையும் அதுக்குள்ள விவசாயத்தை பற்றி உள்ள பாடங்களையும் சொல்லி தந்து விடுவேன். கண்டிப்பாக தாத்தா நாங்கள் கண்டிப்பாக வரோம். விஷம் இல்லாத விவசாயம் தான் இதோட மெயின் குறிக்கோள். விஷம் இல்லாத விவசாயம் நான் முன்னெடுக்க வேண்டும். அதுக்கு வந்து தாத்தா வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்காரு. தாத்தா நாங்கள் கிளம்புறோம் இந்த மாலை வேளையில். எங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு இதை அருமையான ஒரு இதை எங்களுக்கு தந்ததுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். தாத்தா எங்கள் சேனல் வந்து ஒரு மென்மேல வளரணும், அதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்க ஒன்று சொல்லிடுங்க. இந்த சேனலு விவசாயத்தை பற்றி ரொம்ப அக்கறையோடு எடுத்து கொடுக்கறதுனால இந்த சேனல் ரொம்ப வளர்ந்து வரணும். இதை பார்த்து எல்லாரும் இந்த சேனலுக்காக தேவைப்பட்டு இந்த சேனல் காலத்துக்கு காலம் முன்னேறி வரணும். நன்றி தாத்தா. நன்றி. நாங்கள் போயிட்டு வரோம் தாத்தா. வணக்கம். நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம்.
பிடிக்குது கடலை.